சமீபத்துல ஒரு சில பிரபலங்கள் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். வாங்க இதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமா துறையில அதாவது ரொம்ப பிரபலமா இருக்க நட்சத்திரங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு துறையிலுமே ரொம்ப சிறந்து விளங்குற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பட்டம் கொடுக்கப்படும். சினிமாவிலையும் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கமல்ஹாசன் அவர்களுக்கெல்லாம் இந்த பட்டம் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய நடிப்பும் சரி, ரசிகர்கள் மனசுல இவங்க இப்ப வரைக்குமே நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க, இதுக்கு கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாராலையும் இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள கூடியதா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு சில நாட்களா பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கறது எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு பிரபலங்களுக்கு தெரியாமையே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பிரபலங்களை வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய கும்பல் வந்து ஏமாற்றி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டாக்டர் பட்டம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல பிரபலங்கள் கிட்ட சொல்லி அவங்களுக்கு பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. பிரபலங்களும் அங்க போய் வந்துட்டு அந்த பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் உண்மை தெரிய வந்திருக்கு, இது எல்லாமே போலியான விஷயங்கள், போலியான இந்த பட்டத்தை வந்துட்டு கொடுத்திருக்காங்க, இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வகையில வடிவேலு அவர்கள், சேரன் அவர்கள், டி இமான் அவர்கள், ஈரோடு மகேஷ் அவர்களும், இசையமைப்பாளர் தேவா அவர்கள், சாண்டி மாஸ்டர், யூடியூப் பிரபலம் கோபி, சுதாகர் இவங்களும் இப்ப சமீபத்துல ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இவங்க எல்லாரையுமே ஒரு திட்டம் போட்டு நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் வந்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பல சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதுல இந்த அமைப்பு கொடுத்த பட்டம் வந்துட்டு போலியானது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடிவேலு அவர்கள் வாங்கிய இந்த பட்டம் குறித்து பல பேரும் இப்ப வந்துட்டு கேலி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்று பெருமைக்கு ஆசைப்பட்டு பிரபலங்கள் வந்து இப்படி ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா இப்படி எல்லாம் பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விசாரணைகளும் போயிட்டு இருக்கு. யாரு இப்படி எல்லாம் பண்ணாங்க, எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க, எதுக்காக இந்த பட்டத்தை வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கும்பல் வந்து இப்ப இல்ல அப்படின்னு தனிப்படை அமைச்சு போலீசாரை தேடி வராங்களாம். சீக்கிரமா இந்த மாதிரி அட்டகாசங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இந்த செய்திகள் அதிக அளவுல பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு, எதனால இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுக்கு கோபி சுதாகர் அவங்க கூட பதில் கொடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இனிமேல் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும் அடுத்து அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க நம்ம இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.